யாரே சாமியா? என்ன சாமி மூக்க பிடிச்சிட்டு வருது? வாசனை மூக்க துளைக்குது. இந்தியாவுக்கே இந்த ஏரியாவில இருந்தா செண்டு தயாராகி போகுது போல. ரெண்டு சாமி, ரெண்டு ரெண்டரை ரெண்டரை சாமி. இதே வீடு. ஓஹோ, இதுக்கு பேர் தான் வீடா? ஆமா சாமி. வாங்க சாமி, உள்ள உட்கார்ந்தே பேசலாம். உட்கார்ந்து பேசுறதா? ஆமா. மொத்தமா ரெண்டு பேர் நின்று பேசுறதுக்கே இடம் இல்ல. வேணா ஒண்ணு செய்வோம், ரெண்டு பேரும் படுத்துட்டு பேசுமா? இல்ல சாமி, ரெண்டு சாமி ரெண்டு. அடிமை பெண் மாதிரி ஆகிட்டேன். குசுண்டி சாமி, குசுண்டி சாமி. சச்சே, ஏற்கனவே மணக்குது, சுருட்டு தூக்கி போடியா. சரி சாமி. என்ன சாமி விஷயம்? எல்லாம் உன் பொண்ணு விஷயம் தான். என் பொண்ணு விஷயமா? வேலையெல்லாம் நல்லா செய்தா? வேலை பெரிய வேலை பார்த்துட்டான். என்ன சாமி மறைச்சு மறைச்சு பேசுது? ஒண்ணு இல்ல, நம்ம தியேட்டர்ல முழு டிக்கெட் கொடுக்கறானே ஒரு அரை டிக்கெட்டு, அவனுக்கும் உன் பொண்ணுக்கும் லைட்டா லவ். பயமுடா, என்ன கத்துற? என்ன சாமி அபாயமா பேசுது? சாமி, எங்க பொண்ணு எங்க ஜாதியில தான் வாக்கப்படணும். இது எங்க ஜாதி கிளம்பலாம் ஒத்துக்காதே சாமி. அவன உங்க ஜாதி ஐயா, நீங்க இங்க இருக்கிறீங்க, அவன் தியேட்டர்ல இருக்கிறான். சம்பந்தம்னா சாதாரண சம்பந்தமா? கவர்மெண்ட் ஜாப், கை நிறைய காசு, அப்புறம் போனஸ் புண்ணாக்குன்னு பின்னால எவ்வளவோ வரும். அது மட்டுமா? அவன் டிக்கெட் கொடுத்தா தான் ஜனங்களே உள்ள வருவாங்க. கலெக்டரா இருந்தாலும் அவன் கதவை திறந்து விட்டா தான் உள்ள வர முடியும். ஆனா இவ்வளவு ஐயா, அவன் பெல் அடிச்சா தான் நான் படமே ஓட்ட முடியுங்கிறேன். அவ்வளவு பெரிய உத்தியோகம். ஏன் சாமி, அந்த டிக்கெட் கொடுக்குற சாமி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிடுமா சாமி? அவன் ஒத்துக்க மாட்டான், அவனுக்கு நிறைய ஆபர் இருக்கு. அவனை நைஸா நம்ம தான் மடக்கணும். நீ என் கூட வா, ஐடியா கொடுக்குறேன். சாமி சாமி தடுக்கு சாமி, சம்பந்தமே சொந்துட்டு வெறுவைத்தோட பார்க்க கூடாது. காபி சாப்பிட்டு போங்க. உன் வீட்டுல காபியா வேணா ஐயா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சாமி, வெறுவைத்தோட பார்க்க கூடாது. இறக்கமா, இங்க காபி கொண்டுட்டு வா சாமிக்கு, நல்ல கிளாஸா பார்த்து ஊத்தி கொண்டுட்டு வா. இதுதான் நல்ல கிளாஸா சாமி? இதான் என் மூத்த பொண்ணு சாமி. கல்யாணம் ஆயிடுச்சுங்களா? டேய் தம்பி, என்ன யோசனை பண்ணுது? தம்பிக்கு நாம என்ன உதவி பண்ணலாம்னு நான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். நீ எதுக்கு யோசனை பண்ற? நீங்க ரெண்டு பேரும் என்ன யோசனை பண்றீங்க? நான் உங்களுக்கு என்ன உதவி செய்யலாம்னு யோசனை பண்றேன். தம்பி. அண்ணா. யார் அண்ணு சொன்ன? வச்சுக்குவா. பிரியம் இல்லன்னு வை, பூவை கீழே போட்டுருவா. எதுக்குன்னு காசை செலவழிச்சுக்கிட்டு மல்லிகை பூ கிளிய பழம் வாங்கி கொடுத்துட்டு அந்த பொண்ணு போகும்போது கையை பிடிச்சிருக்க சொல்லுங்க. ரெக்கப்பட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, காதலிக்கிறாங்கன்னு அர்த்தம். படான்னு அரைஞ்சாங்க வச்சுக்கோங்க, செருப்பு கட்டி அடிச்சு போடுவேன். படாத பக்கம் பாத்தியா ஐடியாவே? பச்சை கலர்ல ட்ரௌசர் போட்டு கொச்சி ஒரு ஐடியா கொடுத்துட்டு இருக்கான்ப்பா. உன் ஐடியாவெல்லாம் பினாயிலும் பிழைச்சி போடுறோட வச்சுக்க. இதெல்லாம் ஹீரோ ரேஞ்சு. இந்த பத்து பைசா பேச்செல்லாம் இங்க பேசவே கூடாது. இத விட வேற வேலை இருக்கு. அம்மா கார அந்த அட்ல பொண்டி ஆ பக்கம் இல்லு. அவனு அப்பாய் கார அந்த மன பேக்க ரண்டி. என்னடா எதுக்கு உட்காந்த மாதிரி உட்கார்ந்து இருக்கானுங்க? அதான் தெரியல.
மாப்பிள்ள கொடுக்கு மாவுன்னார். மாப்பிள்ள சும்மா சொல்லக்கூடாது. உனக்கு அமைஞ்ச மாதிரி வேற எந்த மாப்பிளைக்கு மாமனார் குடும்பம் இப்படி அமையாது. நல்ல குடும்பம் பல்லுகளை விளக்கவும். பாரு வாய, ஒவ்வொருத்த வாயிலும் தென்னை வேற இத்து போன மாதிரி தாக்க முடியலடா சாமி. எங்க திரும்பு, இது என்ன திடீர்னு கருப்பு? திஸ்தி யாருக்கு, உனக்கா இல்ல கூட வந்தவங்களுக்கா? எனக்கு பண்ண செருப்படி வாங்குவேன். யார் அவன் பேதியாக உட்கார்ந்த மாதிரி உட்கார்ந்து என்னடா இந்த கையா கங்காறு படுத்துடா? உண்டா உண்டா, அடுத்து என்ன உங்க வழக்கா? அமங்கசூத்தம் தீஸ்கோ. தாலியா சரி குடுறா தீஸ்கோ. யா கட்டி மேல கட்டி மேல ஏன்டி கட்டி மேல உங்களுக்கு புரியாதோ? கொட்டண்டி கொட்டண்டி. நல்ல சந்தோஷமான வாழ்க்கை உனக்கு அமைஞ்சிருக்கு, இத நீ வாழ்க்கை பூரா அனுபவிக்கணும். என்ன விட்டுறாங்க அப்பா? நல்லா இருங்க, நல்லா இருங்க. கல்யாணத்துக்கு நேரடியா வர முடியல, இதை எங்க ரெண்டு பேரும் சார்பா வச்சுங்க. என்ன ஏன் பணம் தான் வாங்கியாச்சு இன்னும் தலையை சொல்லிட்டீங்க? என்ன விஷயம் சொல்லு முதலாளி? எங்க கல்யாணத்துக்கு வந்திருந்தவங்க இவங்க சொந்தக்காரவங்க, ஆந்திரா சேர்ந்தவங்க. மாப்பிள்ள தியேட்டர்ல டிக்கெட் குடுக்கறவர் தானே, ஒரு ஷோ பாக்கணும்னு அடம் பிடிக்கிறாங்க. நம்ம தியேட்டர் பத்தி ஆந்திராவில ஓஹோன்னு பேசுறாங்களாம். டே டே ரொம்ப ரீல் விடாதீங்கடா. நம்ம தியேட்டர் என்ன சாந்தியா இல்ல தேவி பேரலைஸ் ஆந்திரா வரைக்கும் பேசுறதுக்கு? சின்ன ஜெருசங்க ஆசைப்படுது ஒரு ஷோ போட்டு விடுப்போ. ஐயோ நான் அதுக்கு சொல்ல முதலாளி, இப்ப கக்கோசுக்கு தான் பினாயில் ப்ளீச்சிங் பவுடரும் போடுறோம். இவங்க சொந்தக்காரங்க ஒரு தடவை தியேட்டருக்கு வந்து போயிட்டாங்கன்னா தியேட்டர்ல இருந்து ஏன் ரூம் வரைக்கும் போடணும்? அவங்க வரும்போது படம் பளிச்சுன்னு தெரியணும். மிஷின் தொடச்சு வைங்க. முதல்ல உன் சொந்தக்காரங்களை தொடச்சு கொண்டு வா. நான் சோப்பு வாங்கி கொடுத்துருக்கேன். போ 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 பர முதலாளி, கூட்டிட்டு வா. 50 வருஷத்துக்கு முன்னால வந்த ஊமப்படம் இருக்குது, நான் போட்டு விடுறேன். வாங்க 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 வாங்க. எங்க வந்தீங்க? நான் டவுனுக்கு போயிருந்தேனா, உங்க ஞாபகம் வந்தது. உங்களுக்காக கூலிங் கிளாஸ் வாங்கிட்டு வந்தேன். ஐயோ இது எதுக்குங்க? நீங்க ஆபரேட் பண்ணும்போது கார்பனே பாக்குறீங்களா? உங்க ஐ டிஃபெக்ட் ஆயிடாது, ஐ மீன் கண்ணு கெட்டு போயிடாது. அதனால இனிமே நீங்க ஆபரேட் பண்ணும்போது இத போட்டுட்டு தான் ஆபரேட் பண்ணும். எங்க அப்பா மில்லு கட்டுறாருல, அத பாத்துட்டு வரேன். பரத்துமா உங்க அப்பா மில்லு கட்டுறாருங்களா? பை டார்லிங், பை. ஓய்
பாத்தியாடா, எங்க மாமனாரு மில்லு கட்டுறாரு. ரைஸ் மில்லா இருக்க இருக்கட்டுமே, உன்னால பல்லே கட்ட முடியாது. டேய், இந்த கண்ணாடிக்கு பின்னால ஒரு காதல் காவியமே அடங்கி இருக்கு. என்ன அது? கணவனே கண் கண்ட தெய்வம்னு கேள்விப்பட்டிருக்கியா? என் கண்ணு கெட்டு போயிட்டா அவ கண்ணு கெட்டு போய் அதனால பின்னால அவ லைஃப் பாதிச்சிருமா. இதத்தான் கண்ணதாசன் எழுதியிருக்காரு, மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு. எனக்கு அமைஞ்சது இப்படி, உனக்கு அமைஞ்சது பினாயிலும் ப்ளீச்சிங் பவுடர் தான். போடா, இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்த கண்ணதாசா, நீ வாழ்க வாழ்க கவிஞ. ஏன் கைக்கால நடுங்குது? இல்ல, இந்த மாதிரி சீன் எல்லாம் நான் படத்துல தான் பாத்திருக்கேன், நேர்ல இப்பதான். அதான் தியேட்டர்ல யாருமே இல்லையே, இன்னும் பயம். நீங்க ஒண்ணுங்க, அந்த கரும்பண்ணி எங்காவது ஓரமா ஒண்டி இருந்து பாத்துறோம். ஆமா, நிலத்தையெல்லாம் வித்துட்டீங்களா? இன்னும் ரெண்டு நாள்ல வித்துருவேன். வித்திட்டு அந்த பணத்தெல்லாம் வச்சுட்டு என்ன செய்யறதுங்க? உங்ககிட்ட இருக்கிற பணத்தையும் எங்கிட்ட இருக்கிற பணத்தையும் ஒன்னா சேர்த்து மெட்ராஸ்ல பெரிய தியேட்டர் வாங்கி உங்களை ஓனர் ஆக்க போறேன். என்ன ஓனர் ஆக்க போறீங்களா? ஐயோ, குடுக்கற தெய்வம் கூரையை பிச்சுட்டு குடுக்கும்னு சொல்லுவாங்க. என்னமோங்க, உங்களை நம்பித்தாங்க இந்த காரியத்தில் நான் இறங்குறேன். நீங்க பயப்படாதீங்க, நான் இருக்கேன். ஆனா ஒண்ணு, நாம இந்த ஊரை விட்டு போகும்போது யாருக்கு தெரியாம போகணும். நீங்க ராமர் வனவாசம் போகும்போது ஊர் மக்கள் எல்லாம் குறுக்க விழுந்து போகாதீங்க போகாதீங்க அழுதாங்களா? அதே மாதிரி இந்த தியேட்டருக்கு வர்ற ரசிகர்கள் எல்லாம் நான் போகும்போது குறுக்க விழுந்து அழுவாங்க. அத நான் மறுக்க முடியுங்களா? அதை விட முக்கியம், இந்த தியேட்டர் ஓனர் என் காலை புடிச்சுட்டு அழுவாரு. அவர் எட்டி உதச்சுட்டு வர முடியுங்களா? ஆகமத்தை யாருக்குமே தெரியக்கூடாது. ஆமாங்க, பயப்படாதீங்க, யாருக்குமே தெரியாது. சொல்லாம கொள்ளாம போனுங்க. இன்னொண்ணுங்க, கடல்ல குதிச்சு ரெண்டு பேரும் நீச்சல் அடிச்சுட்டு போயிடலாங்களா? அது ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நனைஞ்சு ஈரம்பட்டு அப்படியே போய் என்ன சார், புது படத்துக்கு பாசுவாங்க இப்ப வந்துட்டீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லையா, இறக்கே அந்த பொண்ண. என்னது, எங்க அண்ணன் கூட இருந்த அண்ணிய பிடிச்சிட்டு வரீங்க? இந்த பொண்ணு 10-12 பேரை காதலிச்சு கல்யாணம் பண்ணி உங்க சொத்தை எல்லாம் அபகரிச்சுட்டா. அந்த சொத்து எங்க வச்சிருக்கேன்னு சொல்ல மாட்டேங்கிறான். சமீப காலமா இந்த தியேட்டர் ஆபரேட்டர் கூட தொடர்பு வச்சிருக்கிறதா கேள்விப்பட்டோம். இப்ப அவர் விசாரிச்சா எல்லாம் தெரியுங்கிறதுக்காக நாங்க வந்திருக்கோம். எங்க அந்த ஆபரேட்டர்? நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான், அவர் சாதாரணமா கேட்ட சொல்ல மாட்டாரு. புடிச்சு சப்பு சப்புன்னு அப்ப அப்புனா உள்ளதெல்லாம் கச்சிருவாரு. இருக்க கூட்டிட்டு வரேன்.